மூலாதாரத்தின் மகிமையை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒவ்வொரு எல்லாரும் கவனிக்க வேண்டும், இந்த புறம்பத்திக்கு சாக்கிரம் ஜாக்கிரதை, சாக்கிரம் அல்ல லடாளஸ்தானம், புருவப்புட்டு லலாடம் சாக்கிரமும் புருவப்புட்டு நெற்றிக்கன்னு சொல்லுவான் சுழிமடை, சாக்கிரமும் சொப்பனம் சுளுத்தி. துரியம் என்பது பின்முகமாக இருக்கும். துரியம் அதிதுரியம்மா, துரியாதிதான். இங்கே மூச்சிக்காற்று இப்படி இங்கே தான் இப்படி தான் வந்துட்டு போயிடும். இங்கே விட இப்போ அதுக்கு வேலை என்னட்டா, சாக்கிரமம் சொப்பனம் சுளுத்தி துரியம், சுளுத்தியோடு என்னிடம். இங்கே இதுக்கு மேலே போகாது, கீழே போகும், அங்கே மூலாதாரத்துக்கு போகாது. அங்கே போனவன் தான் சொல்ல முடியுது சொற்பதம் கடந்த துரியம் என்னன்னா. அது எப்படி இருக்கும், மூலாதாரத்தை ஒடுங்கிவிட்டால் அது என்ன செய்யும், இந்த நம்மை வஞ்சிக்கக்கூடிய சிக்கலமானது அந்த மூச்சுக்காட்டு ஒடுங்கின உடன் ஸோ அசுத்தம் நீங்கி சுத்தம் மேலே மேலே ஏறும். அதுதான் அந்த அது மாதிரி மேலே ஏறும்போது அளவு கடந்து உஷ்ணம் ஏற்பட்டு அது என்ன செய்யும், மேல் நோக்க ஆரம்பித்து விடும், அது துரியத்துக்கு வந்துவிடும். அது பிடரி வழியாக சென்று அந்த மூலாரத்தில் இருக்கின்ற இதை மேல் நோக்கும். அது மேல் நோக்கும்போது தான் அது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பெற்றவங்க தான் மிகப்பெரிய ஞானிகள். உந்தி கமலத்தில் உதித்திருந்த பிர்மாவை சந்தித்து போட்டாமல் ஈடுந்தேன் பரிபூர்ணம் என்ன. அப்போ மூலாதாரம் என்பது கால் எலும்பு கதிர் எலும்பு கூடுகின்ற இடம். அதுக்கப்புறம் நாலு வருடிக்கு மேல் தான் மூலாதாரத்து, நாலு வருடிக்கு மேலே சோதிஷ்டானம், அது மண்ணின் கூறு, அது மண் பிரித்தியின் கூறு. அப்போ மூலாதாரம் சோதிஷ்டானம் அது நாலு வருடி கீழே இருப்பு, மூலாதாரத்துக்கு நாலு வருடி மேலே இருப்பது சோதிஷ்டானம். உந்திகம்லம் அது மணிப்புரகம். இந்த மூலாதாரம் சுவதிஷ்டம் மணிப்புரகம் இங்கே தான் இருக்குது அந்த துரியம். அது உந்திகமலத்திலிருந்து வரணும், உந்திகமலத்தை வரணும். பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தி திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க உந்திகமலத்தில் உருகி பெருகி புவனம் எத்தி தத்தி கரைபொருளும் பரமானந்த சாகரத்தனர். இந்த உந்திகமலம் உந்திகமலத்தில் உருகி பெருகினார் அருணையினார். இங்கே சொற்பதம் கடந்த துரியமிஞான சொல்லுக்காகப்படாது. சொல்லுக்காகப்படாத எப்படியா நீ பாடினேன், யாராவது ஒருவன் என் நாமத்தை சொன்னால் போதும், இந்த விநாயகர்வள் பாடியிருக்கேயா அம்மா நீ வந்து உன்னுடைய ஆசையை எனக்கு வேணும்னு கேட்டால் உனக்கு அருள் செய்வேன். நான் மட்டும் இல்லைப்பா, எல்லாருமே இதை இந்த செய்வாங்க. ஆசி இருந்தால் தான் சொல்லுக்கு அகப்படாதது, கல்விக்கு அகப்படாதது, இலக்கணத்துக்கு அகப்படாதது. அதாவது சொற்பதம் கடந்துன்னு வர எழுத்து சொல் பொருள் யாப்பு அணிக்கு அகப்படாது, அது அகப்படாத ஒன்று. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.